ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிண்ணி பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு கிண்ணி பழம் எடுத்திருக்கேன், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிற சீட்ஸை மட்டும் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பாட்டில் இருக்கிற சீட்ஸையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு டைப்பாக வந்து நம்ம ஜூஸ் பண்ண போகிறதுனால இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் ஃபஸ்ட் பார்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பால் சேர்த்ததுக்கப்புறம், பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப் சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கிளாஸில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு. ஒன்று நம்ம பால் சேர்த்துருக்கோம், இன்னொன்று வந்து கடையில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.